இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நிஜமாவே இந்த தாறுமாறு ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அதிரடியா ஆரவாரமா போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட், அவர் டான்ஸ் ஆட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிம்பிள் திங், இப்படி ஆட சொன்னதுக்கே வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு எபிசோடுக்கு போராடி அப்புறம் டான்ஸ் ஆட வச்சோம். ஈவன் ஆண்ட்ரியா ஆடினதுக்கு அப்புறமா தான் அவங்க ஆடினாங்களே. ஸோ அவர் இன்னைக்கு என்ன மாதிரியான சாங் சூஸ் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் டான்ஸ் ஆட போறாரு அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஜெயராம். வந்து வர்ற சர வரையில பம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் பொண்ண புசு புற வரையில ஈ கொச்சியாய் இல்லாமை தீ கொச்சியாய் இருடா. உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். மத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் வந்து ஒர சர வரையில பம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் பொண்ண புசு புற வரையில முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே மனத்தை இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும். ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல மாறுமடா. மத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் வந்து பொற சர வரையில தும்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் பொன்ன புசு புற வரையில ஈ குச்சியாய் இல்லாமணி ஈ குச்சியாய் இருடா. உள்ளே ஒரு புஷ்டம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்திக்காதடா, யாரும் வந்து பொற சர வரையில தும்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் பொண்ண புசு புற வரையில. ஜெயராம் சார், நாங்க இதை எதிர்பார்க்கல, அது எப்படி தொட்டா தீப்பொறி வருது, எப்படி 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 சார்? நினைச்சிட்டே கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுக்கணும், வாய்ஸ் வந்து ஸ்லிப் ஆகிடும் ஒரு மாதிரி சவுண்டு. அந்த அந்த வேகத்தோடு பாடணும், ஃபோர்ஸான ஒரு அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கட்டிச்சு நல்லா பாடணும். தேங்க்ஸ். வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி கத்தி பாடணும், ஒரு ஒரு ஷவுட்டிங் கைண்ட் ஆஃப் சாங் தான் இது. ஆக்சுவலாக இது நீங்கள் செலக்ட் பண்ணணும் எதிர்பார்க்கல.
ஏன்னா நீங்கள் வந்து சீரியஸாகவே ஏதோ டிஎம்எஸ் அண்ட் மலேசியா வர்சன் சார் அவங்க மாதிரி நீங்கள் பாடுவீங்க அந்த வாய்ஸ் நினச்சேன். பட் இது நீங்கள் செலக்ட் பண்ணதே முதல்ல பாராட்டணும். அண்ட் உங்கள் பரவாயில்ல, ட்ரை பண்ணணும் நம்ம எப்போவுமே. அது எப்படி இருக்குன்றதை விட நீங்கள் ட்ரை பண்ணீங்களே அதுதான் முக்கியம். கொஞ்சம் அந்த ஸ்டைல்லாம் வந்துட்டு போச்சு, பட் இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் பாட பாட ஸ்டைலாக நீங்கள் நல்லா பண்ண முடியும் எல்லாமே. ஆரம்பமே வந்து உரசி இது மாதிரிலாம் யோசிக்கிறது பெரிய விஷயம். ஸோ நல்லா பண்ணுறீங்க. அந்த அந்த சங்கதி வந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பாட்டுக்கு இல்லை, சங்கதி கரெக்டாக வந்துச்சு பட் கொஞ்சம் லைட் டிவோஷனல் மிக்ஸ் ஆகிடுச்சு லைட்டாக. அது சினிமேட்டிக்காக அந்த சங்கதி போடணும் அவ்வளோதான். மற்றபடி கலக்கிட்டீங்க, தேங்க்ஸ் கலக்கிட்டீங்க. அது பேச சூப்பர் பிரசன்னா. ஸோ அடுத்தபடியா நரேஷ் ஐயர், நீங்கள் சொல்லுங்கள் ஜெயராம் சார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார். ஜெயராமன் சார், சார் உங்களுக்கு மெயின்லி இந்த பாட்டில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் அதை சேஞ்ச் பண்ணோம் எதுனா அதுனா பிரசன்னா அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. பட் ஆக்சுவலி முதல்லேருந்து நான் பார்த்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரெகுலராக கரெக்டாக அவ்வளோ கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டன்ட்ஸ் டெஃபினெட்லி. அண்டு இந்த சாய்ஸ் எடுத்ததுக்கு ஆல்சோ யூ நீட் லாட் ஆஃப் கரேஜ். ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி ரவுண்ட்ஸில் வேறு எந்த மாதிரி நீங்கள் பாட முடியும்னு. ஸோ நல்ல சாய்ஸ். அண்டு அந்த ஹை நோட்ஸில் தான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், பட் நீங்கள் நல்லா பாடினீங்க. ஓவரால் எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது அண்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ். சூப்பர் ஜெயராம் சார், தீப்பொறி பறக்க நீங்கள் பாடிட்டீங்க, கலக்கலாம் இருந்துச்சு இந்த தாறுமாறு ரவுண்டு. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். அது எப்படிங்க, ஒரு வத்தி குச்சி வச்சு டபக் அப்படின்னு கிழிச்சாலே நெருப்பு வருது. நிஜமா இந்த ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணியே ஆகணும். ஜெயராம் சார் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கற்றுத்தரணும் சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நான் கற்றுட்டு வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக் போயிட்டதெல்லாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ், பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், ராஹி, மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.